சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணிலை இனிமேல் வீழ்த்த முடியாது, ராஜாங்க அமைச்சர் அசோக சூளுரை. இஸ்ரேலுக்கு எதிராக புத்தளத்தில் வெடித்தது போராட்டம், போலீசார் குவிப்பு. பரதநாட்டியம் தொடர்பில் மௌலவியின் சர்ச்சைக்குரிய கருத்து, நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்பி கடும் எதிர்ப்பு. கோட்டாவின் தீர்மானங்களை ஜனாதிபதி ரணில் முன்னெடுக்கின்றார், இதனை நீதிமன்றம் தவறு என்கின்றது, அமைச்சர் பந்துல கருத்து. இலங்கை அரசாங்கத்தின் புதிய பட்ஜெட் ஒரு அழகான காகிதப்பூ, நடைமுறைக்கு சாத்தியப்படுமா செல்வம் எம்பி கேள்வி. அரச திணைக்களத்தின் அசண்டை இனத்தால் பாடசாலை கட்டிடங்களுக்குள் புகுந்த வெள்ளநீர், கற்றல் செயற்பாடுகள் முடக்கம். வரலாற்றில் முதல் முறையாக ஜாழ் மாணவி சாதனை, பெருமை கொள்ளும் இந்து மகளிர் கல்லூரி. 33 வருடங்களில் முதல் சித்தி, வரலாற்று சாதனை படைத்த இஸ்லாம் பாடசாலை. வடக்கு கிழக்கில் அடிப்படைவாத பல்கலைக்கழகங்கள் உருவாகும், ஜனாதிபதியின் யோசனைக்கு சரத் வீரசேகர எதிர்ப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இனிமேல் எவராலும் வீழ்த்த முடியாது என பொது நிர்வாக ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் புதிய வருமான வழிமுறைகளை உருவாக்கக்கூடியதுமான வரவு செலவு திட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது. அது தொடர்பிலான பல்வேறு விமர்சனங்களும் எழுந்துள்ளன. குறிப்பாக அரச ஊழியர்களுக்கான 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சம்பள அதிகரிப்பால் மாத்திரம் பிரச்சினைகளை தீர்த்துவிட முடியாது. கோவிட் பரவல் காலத்திலிருந்து அரச ஊழியர்களுக்கு சிறிதளவும் சம்பள அதிகரிப்பு கிடைக்கவில்லை என்பதாலேயே தற்போது சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான விடயங்களை மறைத்துவிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட தரப்பினரால் கிரிக்கெட் தொடர்பிலான விடயங்கள் குறித்த கலந்துரையாடல்கள் ஏற்படுத்தப்படுகின்றமை கவலைக்குரியது. எதிர்க்கட்சியில் இருப்போர் அளவற்ற சலுகைகளை மக்களுக்கு வழங்க முடியும் என்று கனவு காண முடியும், ஆனால் அரசை வழிநடத்தி செல்வது கனவு காண்பதை போன்று இலகுவான விடயமல்ல என்று தெரிவித்துள்ளார். இந்துக்களையும் அவர்களது கலை கலாச்சாரத்தையும் இழிவுபடுத்தும் வகையில் மௌலவி ஒருவர் கீழ்த்தரமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இது அவது மக்களின் மனங்களை கடுமையாக புண்படுத்தியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நடன கலையை இந்துக்கள் பெரிதும் மதிக்கின்ற, ஆலயங்களிலே பெரிதும் போற்றுகின்ற, பேணுகின்ற பரதநாட்டிய கலையை விமர்சித்து உரையாற்றி இருக்கின்றார். இது உண்மையிலே எங்களுக்கு ஒரு வேதனை தருகின்ற விடயம். நாங்கள் உண்மையிலே சக மதத்தவர், சக மதத்தினுடைய கலாச்சாரத்தை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இந்து அல்லது தமிழ் மக்களும் இஸ்லாமிய மக்களும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நிலையிலே குறிப்பிட்ட ஒரு இனத்தை அல்லது குறிப்பிட்ட ஒரு மதத்தை மிகவும் அவமதிக்கக்கூடிய வகையிலே பேசியிருக்கின்ற இந்த விடயம் மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை எல்லா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது எங்களுக்கு தெரியும். இங்கே காலையிலே நாங்கள் இங்கே பாராளுமன்ற சக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசுகின்ற பொழுது அவர்களையும் அவருடைய அந்த பேச்சை வெறுத்தார்கள். அதற்கு அவருடைய ஆதரவு இருக்கவில்லை. பொருளாதார ரீதியில் கோட்டாபய ராஜபக்ஷ முன்னெடுத்த தீர்மானங்களையே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து செல்லும் நிலையில் இந்த தீர்மானங்களை உயர் நீதிமன்றம் தவறென்று குறிப்பிடுகிறது என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வரவு செலவு திட்டம் மீதான 4-ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பொருளாதார பாதிப்புக்கு நாங்கள் மன்னிப்பு கோர வேண்டுமாயின் ஆட்சியில் இருந்து அனைவரும் கலனி விகாரைக்கு சென்று மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிமலையின் மேல் வானொலியை வைத்து சொசேஜஸ் பொறிக்கும் இனம் நாம் என்று குறிப்பிட்டுள்ளார். எரிமலை வெடித்தால் யாரும் மிச்சம் இருக்க மாட்டார்கள் என்றும் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்போதைய கடன் தொகை 36 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று தெரிவித்த அமைச்சர் 20 வருடங்களின் பின்னர் கடன் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் எந்த தேர்தல் நடைபெற்றாலும் தமது கட்சி வெற்றி பெறும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 5வது நிறைவேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் 78வது பிறந்த தினத்தை முன்னிட்டு 420 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மதிய உணவும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தேவையான சுகாதார பொருட்கள் அடங்கிய பொதிகளும் என்று கம்பகா மாவட்ட செயலகத்தில் முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட சியன்ன குரலே பிரதான சங்கநாயகம் தேராப்பட்டி ஆனந்த நகிமியோ ஜாரென்ன சொன்னாலும் நாட்டு மக்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இன்னும் நேசிக்கின்றனர்
என்று தெரிவித்துள்ளார். 30 வருடகால யுத்தத்தின் பின்னர் இந்த தாய் நாட்டை ஒன்றிணைக்கும் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்ட மகத்தான தலைவராகவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்றும் நாட்டு மக்களின் அன்பையும் பெருமையையும் அனுபவித்து வருகின்றார் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் ஆற்றிய மகத்தான சேவை இன்னும் அன்புடன் நினைவு கூறப்படுவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள பட்ஜெட் என்பது பார்வைக்கு நன்றாகவும் அழகாக இருந்தாலும் அது எங்களுடைய மக்களை சென்றடையுமா என பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய தினம் மன்னார் டெலோ அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். சலுகைகள் என்பது இன்னும் முழுமையாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்தமட்டிலே குறைவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்தந்த நேரத்திலே, அதாவது இந்த வாசிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நேரத்திலே இந்த முக்கியமான விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு, இன்னும் அரசு ஊழியர்களுக்கு இப்படியான சலுகைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பட்சத்திலே தான் நாங்கள் அதை வரவேற்க முடியும். ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் என்பது என்னை பொறுத்த மட்டிலே பார்வைக்கு நல்லாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அது எங்களுடைய மக்களை சென்றடையுமா அல்லது இந்த 10,000 ரூபாய் வரி கட்டுவதற்காக சரிசமனாக வருமா என்ற கேள்விகள் நிறைய இருக்கிறது. நாட்டை மீண்டும் விற்பனை செய்யும் வேலை திட்டமே இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உணவு மற்றும் வரி வசூல் மட்டுமே வரவு செலவு திட்டத்தில் உள்ளது. பசுமை மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கொண்டு வருவதாக 2023 வரவு செலவு திட்டத்தில் கூறப்பட்ட போதிலும் அது எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பலஸ்தீன் காசா மக்களுக்கு எதிராக இஸ்ரேலியர்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொடூர தாக்குதல்கள் மற்றும் இனப்படுகொலை என்பவற்றை கண்டித்து புத்தளத்தில் இன்று பாரிய கண்டன ஆர்ப்பாட்டமும் பேரணியும் இடம்பெற்றது. புத்தளம் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள கொழும்பு முகத்திடலுக்கு முன்பாக இந்த கண்டன பேரணி இடம்பெற்றுள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை நிறைவு செய்த பின் புத்தளம் பெரிய பள்ளிக்கு முன்பாக ஒன்று கூடிய புத்தளம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த பொதுமக்கள், 1000 மேற்பட்டோர் புத்தளம் பெரிய பள்ளிக்கு முன்பாக இருந்து கொழும்பு முகத்திடல் வரை இஸ்ரேலுக்கு எதிராக பல கோஷங்களையும் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். இதன்போது இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் எழுதப்பட்ட சுலோகங்களையும் பதாகைகளையும் ஏந்தியவாறு தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். இதன்போது பேரணி நடந்த பகுதிகளை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இதன்போது புத்தளம் வாழ் பொதுமக்களினால் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பிரகடனம் செய்யப்பட்டு கண்டன அறிக்கையும் வாசிக்கப்பட்டது. காசாவில் நடக்கின்ற இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு எதிரான ஒரு கண்டன பேரணி. அங்கு வாழுகின்ற மக்களை, அது எந்த சமய சார்பு மக்களாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம். அது எங்களுடைய சமயம், எங்களுக்கு படித்து தந்திருக்கின்ற ஒழுக்க விழுமியம். எனவே நாங்கள் நடத்திய இந்த பேரணி என்பது அக்கிரமம் செய்கின்ற, பிள்ளைகளை கொன்றொழிக்கின்ற, மக்களை கொன்றொழிக்கின்ற, மின்சாரம் ஏனைய வாழ்வாதாரங்களுக்கு தடை ஏற்படுத்துகின்ற இந்த இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதலுக்கு எதிரானது என்பதை இந்த ஸ்ரீலங்காவால் மக்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்கின்றோம். ஐரோப்பிய நாடுகள் இன்று வேடிக்கை பார்த்து நிற்கின்றது. அவர்கள் அந்த களத்துக்கு போய் அங்கு பலஸ்தீன மக்களை கொள்வதற்கு இஸ்ரேல் இராணுவத்துக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது அமெரிக்க இராணுவமும் அமெரிக்க புலனாய்வும். அதுபோன்று ஐரோப்பிய இராணுவத்தினரும் ஐரோப்பிய புலனாய்வுத்துறையினரும் இன்று இஸ்ரேலருக்கு போய் இஸ்ரேலர் இராணுவத்துக்கு உதவியாக காசாவுக்குள்ளே நுழைகிறார்கள். எனவே நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். வட்வரி அதிகரிக்கப்பட்டாலும் அது மின்சார கட்டணம் உள்ளிட்டவற்றில் தாக்கம் செலுத்தாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார்.
தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின்படி இதுவரை வெட்வரி அறவிடப்படாத 100 பொருட்களுக்கு புதிதாக வெட்வரி அறவிடப் போகின்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா குற்றம் சுமத்தியிருந்தார். அத்துடன் உதாரணமாக சம்பளம் 100 ரூபா அதிகரிக்குமாயின் வரி 600 ரூபாவாக அதிகரிக்கும். வரி அறவிடப்படாத 100 பொருட்களுக்கு வரி அறவிடப் போகின்றனர். தொலைபேசி கணனி அனைத்து மின்சாதன பொருட்களுக்கும் வரி அறவிடப் போகின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே ரஞ்சித் செம்பலாப்பட்டிய குறித்த விடயத்தினை கூறியுள்ளார். ஜனவரி மாதம் வெட்வரி அதிகரிக்கப்பட்டாலும் மின்சார கட்டணம் உட்பட பல துறைகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது என சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் பாடசாலை மாணவர்கள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் என பலரும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை பெய்த கனமழையால் பல வர்த்தக நிலையங்களுக்குள்ளும் நீர் புகுந்துள்ளது. அத்தோடு புதுக்குடியிருப்பு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை மற்றும் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரிக்கு செல்லும் வீதி அத்தோடு நகர்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்ததனால் பெரிதும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் பாடசாலை மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளும் வர்த்தக நடவடிக்கைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேச மக்கள் கடந்த சில வருடங்களாக மழை நீர் வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கு சிறந்த நீர் வடிகாலமைப்பு பொறிமுறை ஒன்று புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு இல்லாமையும் அரச திணைக்களங்களின் அசண்டை இனமுமே காரணம் எனவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் விஞ்ஞானியாகி நாட்டுக்கு பெருமை தேடி தருவேன் எனவும் மக்களுக்கு தன்னாளான சேவையை வழங்க விரும்புவதாகவும் யாழ் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை மாணவி வெனிஸ்கா தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் 196 பெற்று யாழ் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை மாணவி வெனிஸ்கா மாவட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். இந்த மாணவிக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்ற நிலையில் இன்றைய தினம் பாடசாலையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். எனது பெற்றோர்கள் இரவு பகலாக எனக்கு கற்பித்து இந்த புள்ளியை பெற வழிகாட்டியுள்ளனர். அதற்கும் அவர்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். என்னைப் போலவே இந்த பாடசாலையை கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்கள் எதிர்காலத்தில் இந்த பாடசாலைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் புள்ளிகளை பெற வேண்டும் என்பது எனது அவாவாகும். நான் எதிர்காலத்தில் இலங்கைக்கு புகழ் சேர்க்கும்படியான ஒரு சிறந்த விஞ்ஞானியாக வேண்டும் என்பதே எனது இலட்சியமாகும். இதேவேளை ஜெராட் அமல்ராஜ் வெனிஸ்கா 2023 ஆண்டு 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் யாழ் மாவட்டத்தில் அதிக புள்ளியினை பெற்று வரலாற்றில் முதல் தடவையாக யாழ் இந்து மகளிர் கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளதாக யாழ்ப்பாண இந்து மகளிர் கல்லூரி அதிபர் சிவந்தினி வாகீசன் தெரிவித்தார். பாடசாலையைச் சேர்ந்த ஜெனாட் அமல்ராஜ் வெனிஸ்கா என்ற மாணவி 196 புள்ளிகளை பெற்று மாவட்ட நிலையிலே முதன்மை சித்தியினை பெற்றிருக்கின்றார். அவரை எமது கல்லூரி சமூகம் சார்பாக பாராட்டி அவருக்கு கற்பித்த ஆசிரியரான திருமதி சத்யபாமா தினபாலசிங்கம் அவர்களையும் கல்லூரி சமூகத்துடன் இணைந்து எல்லோரையும் பாராட்டுகின்றேன். இதேவேளை 2023 ஆண்டுக்கான 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் திருகோணமலை கல்வி வலயத்தில் பரீட்சைக்கு தோற்றிய 2300 மாணவர்களில் 293 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் சித்தி அடைந்துள்ளனர். அத்துடன் திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி மாணவன் நவராசா கோவண்ணன் 186 புள்ளிகளை பெற்று மாவட்டத்தில் முதல் நிலையை பெற்றுக் கொண்டார். இதேவேளை தோப்பூர் கூர்கண்டம் தாருசலாம் வித்யா ஆரம்பிக்கப்பட்டு 33 வருடங்களாகிய நிலையில் வரலாற்றில் முதல் தடவையாக மாணவன் ஒருவர் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்து சாதனை படைத்துள்ளார். நேற்று வெளியான பெறுபேற்றின் அடிப்படையில் அசாம் முகமது பர்கான் எனும் மாணவன் 144 புள்ளிகளை பெற்று இச்சாதனையை புரிந்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்துக்கு அமைய மாகாணங்களுக்கு பல்கலைக்கழகங்களை ஸ்தாபிக்கும் அதிகாரத்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு பகிர்ந்தளித்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மூளைச்சலவை செய்யும் பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெறும் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்டுள்ள 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஒரு சில முன்மொழிவுகள் வரவேற்கத்தக்கவை. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்திற்கு அமைய மாகாணங்களுக்கு பல்கலைக்கழகங்களை உருவாக்கும் அனுமதி வழங்கப்படுவதாக ஜனாதிபதி குறிப்பிடுவது பாரதூரமானது. 13வது திருத்தத்தில் கல்வி கட்டமைப்பில் பல்கலைக்கழகங்கள் தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளித்தால் வாகப் கொள்கையுடைய சரியான பல்கலைக்கழகம் கிழக்கு மாகாணத்திலும் மூளைச்சலவை செய்யும் பல்கலைக்கழகம் வடக்கு மாகாணத்திலும் ஆரம்பிக்கப்படும். அரசியல்வாதிகள் மாகாண ஆளுநர்கள் தமக்கு ஏற்றால் போல் பல்கலைக்கழகங்களை உருவாக்க முயற்சிப்பார்கள். ஆகவே மாகாணங்களுக்கு பல்கலைக்கழக அனுமதி என்ற யோசனை முறையற்றது என தெரிவித்தார். அறிவித்தல்களை பதிவிடுவதற்கு, இறுதி சடங்குகளை நேரலையாக ஒளிபரப்பு செய்வதற்கு எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். 2024 பாடப்புத்தகங்கள் தற்போது அச்சிடப்பட்டுள்ளதாகவும் சீருடைகள் அடுத்த மாதம் 31 தேதிக்கு முன்னதாக வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற மறைந்த RID அலசின் 10வது நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கும் வேலை திட்டத்தையும் ஆரம்பிக்க உள்ளோம். யுனெஸ்கோவுடன் இணைந்து 8 பாடசாலைகளைச் சேர்ந்த 800,000 மாணவர்களுக்கு பாதனி கூப்பன்களை பகிர்ந்தளிக்க உள்ளோம் எனவும் குறிப்பிட்டார். மேலும் அரசாங்கத்தின் நிதியை மாத்திரம் பயன்படுத்தாமல் பிரான்ஸ் நாட்டின் உதவியுடன் பாடசாலை மாணவர்களுக்கு பாதனைகளை பெற்றுக் கொடுப்போம். யார் கல்வி அமைச்சராக இருந்தாலும் 4 வருடங்களுக்குள் அந்த உதவிகள் நாட்டுக்கு கிடைக்கும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்தார். இத்துடன் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.